கடைசி ரெண்டு பால் தோனி வந்தார்ல அது போதும். தோத்தா என்ன ஜெயிச்சா என்ன தோனியை பார்த்தாச்சுல ஈடுங்காடு எங்க ஏரியா கேவலமா இருந்துச்சு. சென்னை தேய்ச்சிச்சு எனக்கு ரொம்ப வருத்தம். மும்பை சப்போர்டர் ஷுவர் ப்ரோ. கப்பும் நமக்கு தான், கப்பு நம்ம பேர்ல எழுதி வச்சாச்சு, போய் எடுத்தா மட்டும் போதும். அதெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு அடுத்த வருஷம் தலை ஆடுவாரு. நடக்குது 6ஆம் தேதி மே 6. அங்க அப்பா நாங்க ஃபுல்லா ஒரே ஒரு ஜெர்சி கூட இருக்காது. நம்ம தலை தான், தலை தான், தலை தான். வேற லெவல் மேட்ச் ப்ரோ. டூபே எல்லாம் ஒரு ஷாட்டும் வந்துட்டு யுவராஜோட ஷாட் மாதிரி இருந்துச்சு ப்ரோ. அடிக்கலாம் லெப்ட் ரைட் அங்கிட்டு தூக்கி வேற லெவல் பண்ணிட்டாங்க ப்ரோ. டோனி எல்லாம் பின்னாடி நிக்கிறது பாக்கணும் ப்ரோ. அப்படியே பேஜார் ஆயிருச்சு ப்ரோ. வேற மாதிரி ப்ரோ. அது ரஹானிலாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை ப்ரோ. அந்த அளவுக்கு ஸ்ட்ரைக் ரேட்லாம் பார்க்கணும். வேற லெவலில் வச்சு அடிச்சு தூக்கி கிளப்பிட்டான் ப்ரோ. மேட்ச் நல்லா இருந்துச்சு. நான் சும்மா தான் பார்த்துட்டு இருந்தேன். நல்லா விளாண்டாங்க, நல்லா அடிச்சாங்க, சூப்பராக இருந்துச்சு மேட்ச். டோனி வந்து கடைசியில் ஒரு 6 அடிச்சிருந்தாருன்னா கொஞ்சம் சந்தோஷப்பட்டிருப்பேன். 2 பால்ல 2 ரன்னு நீ இன்ஜுரி நாங்க இப்போ அதெல்லாம் சரியாயிட்டார் நினைக்கேன். நல்லா பவுலிங்கு பேட்டிங் எல்லாமே தரமாக இருந்துச்சு. வேற லெவல் மேட்ச். 235 அடிக்கும் போதே நினச்சேன் நான் நம்ம தான் ஜெயிக்க போகிறேன்ட்டு. கடைசி 2 பால் தோனி வந்தார்ல அது போதும். தோத்தா என்ன ஜெயிச்சா என்ன தோனியை பார்த்தாச்சுல ஈடுங்காடு எங்க ஏரியா ஆமா ஜாவா அந்த ப்ரோ. மேட்ச் CSK மேட்ச் சம்பத்தல அச்சு நவுத்திடாரு ரஹானே. ரஹானே மச்சாவா 29 பாலுக்கு 21 ரன் மச்சாவா சாப்புல. சிவம் டுவே 50 சாப்புல. எங்கவே பிச்சிட்டாரு. டாப் ஹை ஸ்கோர் இருக்கதுலயே 235 ரன்மா அச்சாங்க. நல்லா அச்சாங்க, நல்லா அச்சாங்க. KKR மச்சாவா ஆடுனாங்க. கேவலமா இருந்துச்சு. சென்னை தேய்ச்சிச்சு எனக்கு ரொம்ப வருத்தம். ஏன்டல ஏன் ஐ அம் எ மும்பை சப்போர்ட்டர். மும்பை ஜெயிக்கணும்னு ஆசை, கனவு எல்லாம் லட்சியம். ஜெயிச்சிட்டாங்களே எப்படி பாக்குறீங்க? மனசு கஷ்டமாகுது, தூங்க முடியாது இன்னைக்கு. அதனால ரோஸ் மில்க் குடிச்சுட்டு போய் தூங்கலான்னு வந்திருக்கேன். மேட்ச் பயங்கரமா போச்சு, சூப்பரா இருந்துச்சு. பயங்கரமா என்ஜாய் பண்ணும். ஏன்னா நம்ம என்ன பேட்டிங் பயங்கரமா பண்ணுவோம், பேட்ஸ்மேன் சூப்பரா பண்ணா எப்பயும் போல பயங்கரம் என்ஜாய் பண்ணும். பவுலிங் யூனிட் தான் கொஞ்சம் டவுட்ல இருந்துச்சு, அவனும் நல்லா பண்ணிருந்தாங்க. ராய் வந்ததா கொஞ்சம் பயமுத்திட்டாரு, பட் ஓகே சூப்பர் மேட்ச் ப்ரோ. CSK பயங்கரமா ஆட்டாங்க, சரியான மேட்ச். ரசில் அவுட் ஆனாலும் எல்லாரும் ஏந்து வந்துட்டாங்க ப்ரோ. தீமா எதிர்ப்பாங்க ப்ரோ. நான் என்ன நினைச்சோ 210 அது மாதிரி அடிப்பன் பார்த்தோம். ஆனா ப்ரோ ரஹேனேவும் தூபேவும் சரியான பேட்டிங் ப்ரோ. இந்த மாதிரி பேட்டிங் ப்ரோ ரெண்டு பேருமே இப்போ வந்து CSK ஒரு தூண் மாதிரி ஆயிட்டாங்க ப்ரோ. குத்துனது தனியா பவுலிங்கும் சூப்பர் ப்ரோ. நம்ம பவுலிங்கும் சூப்பர். ஜடேஜா வந்து இன்னைக்கு பயங்கரமா ஆட்டாரு. ஆனா ஒரு சீக்கிரமா அவுட் ஆக வேண்டியது, அப்பதான் தலை ஆடுவார்னு பார்த்தோம். பார்த்தா கச்சா 2 பால் குத்துறாரு. ஆனா ஏதோ ஒரு சிங்கிள் தட்டு எங்களுக்கு போதும் ப்ரோ. ஆக்சுவலா இப்ப IPL வந்து CSK வேற லெவல்ல பண்ணிட்டு இருக்காங்க. என்னோட தாட் என்ன, கண்டிப்பா கப் சலதான். என்ன பண்ணாலும் அவர் தான், வேற எதுவுமே இல்ல. நம்ம பாக்குறது நம்ம கண்ணெல்லாம் அவர் தான் பார்க்கும். செம்மையாக இருந்தது ப்ரோ. சீரியஸாக வேற லெவல் மேட்ச். இவ்வளோ ஹை ஸ்கோர் அடிப்பாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணாங்க, அப்புறம் போக போக செம்மையாக பண்ணிட்டாங்க. டூபி 20 பால்ல 50 ரன்னு ப்ரோ. சமது அஹானேவும் வச்சு செஞ்சுட்டாரு அவரும் ஒரு பக்கம். டோனிக்கு எதிர்பார்த்து அடிப்பாருன்னு பார்த்தோம், 2 பால் அடிக்கவே இல்லை. ஒன்று தான் நோ பால் வேறு வந்தது, அடிப்பாருன்னு பார்த்தோம், மிஸ் ஆயிடுச்சு பால். சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. டோனிக்காக தான் வெயிட் பண்ணோம் கடைசி 2 பால். ஆனால் என்ன ஒரு 6 மிஸ் பண்ணிட்டோம், அவ்வளோதான் ப்ரோ. இவ்வளோ எதிர்பார்க்கல, ஆனால் எதிர்பார்த்தோம். 200 தாண்டிருந்து எதிர்பார்த்தோம், அடிச்சிட்டாங்க. த்ரில்லிங்காக இல்லை ஆனால் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. தோனி இது அவர் வந்து ஒரு 3 பால் ஆனாலும் நல்லா இருந்தது. அந்த என்விரான்மெண்ட் அட்மாஸ்பியர்லாம் நல்லா இருந்தது, சத்தியமாக எதிர்பார்க்கல. ஆக்சுவலாக ஈடன் கார்டன்ஸு, ஸோ வந்து சேஸ் பண்ணிடலாம். நான் எதிர்பார்த்தது 180 தான், உண்மையாக சொல்லணும்னா 180 தான் எதிர்பார்த்தேன். செம்மையாக ஆனாங்க டூபே ரஹான். அந்த பார்ட்னர்ஷிப் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். செம்மையாக இருந்துச்சு. ரஹான் எல்லாம் பயங்கரமாக அடிச்சிருந்தாங்க. இவ்வளோ ஹை ஸ்கோர் எதிர்பார்க்கல, ஆனால் அவ்வளோ கூட்டத்தோடு உட்காந்து பார்க்கும்போது செம்மையாக இருந்தது. ரஹானே பத்திரானா ஆகாஷ் பயங்கரமாக போட்டார். டூபேலாம் நானே பயர்பாக கலாச்சிருக்கேன், ஆனால் இது எக்ஸ்பெக்ட் பண்ணாத தான். தூபே வந்து ஸ்பின்னர்ஸ்லாம் பயங்கரம் ஓட்டு அடிச்சிட்டார். எதிர்பார்க்கவே இல்லை ப்ரோ. நல்ல ஸ்கோர், 236 வந்து நல்ல ஸ்கோர். சிவம் டூபே எக்ஸலண்ட்டாக விளாண்டாப்பில். தலையோட லாஸ்ட் சீசனு இந்த வட்டம் ஒரு கப்பை எதிர்பார்க்குறோம். அப்போட தலை போனார்னா கொஞ்சம் மாசாக இருக்கும். எப்படி நம்ம 200 மேலே தான் எல்லா மேட்சும் அடிச்சிட்டு இருக்கோம். ஸோ கேஷுவலாக 230 இப்போ சிம்பிளாக அடிச்சிடறோம். என் அடுத்து நம்ம டார்கெட் வந்து 250 மேலே அடிக்கிறோம், தூக்குறோம். எந்த டீமாக இருந்தாலும் மாஸ் காட்டுறோம். ஏ ஆஃப் ஷுவர் ப்ரோ. கப்பும் நமக்கு தான், கப்பு நம்ம பேரில் எழுதி வச்சாச்சு, போய் எடுத்தால் மட்டும் போதும். அதெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு அடுத்த வருஷம் தலை ஆடுவார். டெஃபினெட்லி நாட்னு மறுபடியும் சொல்லுவார். சிவம் தூபே 6 எல்லாம் வெளுத்துட்டாரு. நல்ல 6, நல்லா இருந்துச்சு மேட்ச். இவ்வளோ அடிப்பாங்கன்னு எதிர்பார்க்கல. ஒரு 200 அடிப்பாங்கன்னு நினச்சேன், ஆனால் ஸ்கோர் 235 நல்லா அடிச்சு நல்லா விளாண்டாங்க. ரஹானே வந்து மற்ற அவங்க டீம்ல இருந்துட்டு அடிக்காம இருந்துட்டு அவங்களே பயந்துட்டாங்க. என்னடா நம்ம கூட இருந்து ஒண்ணு கூட அடிக்கல, அங்க போய் 29 பால் 77 கிட்ட அடிச்சிட்டானே அப்படின்ட்டு. நம்ம அவ்வளவு ஸ்கோர் பண்ணும்போதே தெரிஞ்சிடும் ஆப்போனட் அவ்வளவு பிரஷர் ஆயிரும்னு. சோ இது ஈஸி கேம் தான் பொறுத்த வரைக்கும். தோனி அவருக்கு தெரியும், அவருக்கு தெரியாது ஒண்ணும் இல்ல. இது எப்படி ஹேண்டில் பண்ணணும் ஈஸியா தெரியும். இப்ப இருக்கிறது ஃபுல்லா யங் பவுலர்ஸ் இருக்காங்க. ஆப்வியஸா ரஹானே இது நம்ம இது எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லையா. இந்த வருஷம் ரஹானே இப்படி ஆடுவார்னு டீம் மேல அடிச்சிட்டாங்கல்ல. 3 பேருமே 50 மேல அடிச்சாங்க. ரஹானே அடிச்சான், கான்வே அடிச்சான், வேற யாரா தூபே ஆமாம் தூபே மாதிரி வரா. 20 பாலுக்கு 50 ரன் சும்மாவா பாருங்க. 3 மேட்சா 1 அடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு பாருங்க 20 பாலுக்கு 50 ரன் சும்மாவா. அவரை தூக்கலை, தூக்கி இருந்தால் என்ன இருக்கும்? அவ்வளோதான்.
தோனியோட கண்ணு. இப்ப நம்ம தான் ஃபர்ஸ்ட் இருக்கோம் பாயிண்ட் டேபிள்லயே. நம்ம தான், நம்ம தான் சென்னை தான் இந்த வாட்டி கப் நம்ம தான், சிஎஸ்கே தான் அடிக்கிறோம் தூக்குறோம் போறோம். தல 230 நாள் 250 கூட நம்ம அடிப்போம் தல. நம்ம தில்லு இருக்கு, நெக்ஸ்ட் டைம் அவங்கள ஓட விடுறோம். நெக்ஸ்ட் எதிர்பார்க்கல. ஓப்பனர்ஸை விட அதுக்கப்புறம் அந்த ஒன் டவுன் டூ டவுன் தான் நல்லா அடித்தாங்க. அண்ட் ரொம்ப நாள் கழித்து சிஎஸ்கே ஈஸியாக டிஃபெண்ட் பண்ண மேட்ச் இது. ரொம்ப நாள் கழித்து ரொம்ப ரன் கேப் வச்சு ஈஸியாக டிஃபெண்ட் பண்ண மேட்ச் செம்மையாக இருந்தது. டூபே சிக்ஸ் ப்ரோ, ஒரு சிக்ஸ் டூபே தான் ஒரு பேர் வந்ததெல்லாம் சிக்ஸ் தான். அசால்ட்டாக நினச்சுன்னு அவனை பாட்டு ஆளில் அந்த மாதிரி ப்ரோ. டூபேலாம் ப்ரோ சூப்பர் மேட்ச் ப்ரோ, சாட்டிஸ்ஃபைட் ப்ரோ, சாட்டிஸ்ஃபைட் ப்ரோ, சிக்ஸ் சூப்பராக இருந்துச்சு. நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த கிரிக்கெட் மேட்சே பார்க்குறேன்னு எனக்கு அவ்வளோ தெரியவே தெரியாது. பார்த்தோன்னே சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. டூபே டூபே தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பேர்லாம் எனக்கு அவ்வளோ தெரியாது, இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் பேர் தெரியுது. அப்புறம் நான் தோனி வந்து விளையாடணும்னு நினச்சேன், கரெக்டாக அந்த ஜனதா அதான் ஜனதா அவுட் ஆகணும்னு நினச்சேன், கரெக்டாக அவுட் ஆகிட்டாங்க. தோனி வந்தாச்சு வந்தாச்சு. தலை தான் எங்கே போனாலும் தலை தான், லைவாக போய் மேட்ச் பார்த்தாலும் தலை தான். அது எப்படி சொல்கிறது, ஒரு நெத்தி அடி தான். லைக் நம்மளை பேன் பண்ணி நம்ம திரும்ப வந்து ரெண்டு வருஷமாக சூப்பராக ப்ளே பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அஃப்கோர்ஸ் இது வந்து ஒரு பெரிய விக்டரி கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லா மேட்ச்சுமே நம்ம தான். ஸோ ஆப்வியஸாக இருக்குது. அவங்க ஓப்பனிங் நல்லா எடுப்பாங்கன்னு நினச்சேன். ருத்ராஜ் அவுட் ஆனோடனே சரி நெக்ஸ்ட் யார் அப்படின்னு வெயிட் பண்ணி பார்த்தோம். ரஹானே வந்தார். அவர் அது ருத்ராஜ் அவுட் ஆனது தெரியாமல் அவர் ஒரு பக்கம் அடிச்சுட்டு இருந்தார். அவ்வளோ தெரியல மேட்ச் அந்த இதிலே போயிடுச்சு, ஃப்ளோலே போயிடுச்சு. அவர் இப்போ ரீசெண்டாகவே நல்லா ஆட ஸ்டார்ட் பண்ணிட்டார். எல்லா மேட்சும் தொடர்ந்து 50 அடிச்சுட்டு இருக்காரு, நல்லா போய் அடிச்சிருக்கேன். நல்லா போட்டிருந்தாங்க, அடிச்சிட்டா இருந்தாட நல்லா அடிச்சிட்டாரு. நான் எதிர்பார்க்கல அந்த மாதிரி அடிப்பாருன்னு. சார் ஒரு பரவாயில்ல நல்லா எல்லாம் நாங்கள் ப்ரோ இன்னைக்கு மிரட்டி விட்டான் ப்ரோ, வேற லெவலு. டூபே இப்படி அடிப்பாரு நான் எதிர்கூட பார்க்கல. ஆமாம் ஆனால் இன்னைக்கு பார்த்தா பக்காவாக பண்ணிட்டாப்ல. சீரியஸாக நாங்கள் லாஸ்ட் இயர்லாம் நாங்கள் சத்தியமாக கலாய்ச்சிருந்தேன். இந்த டூபேனாவா அதுதான் சொல்லுவாங்களே, குரூப்பில் டூபே குரூப்பில் டூபேன்னு கலாய்ச்சின்னு இருப்போம் அதே தான். ஆனால் இது இந்த வருஷம் சீரியஸாகவே அவர் வந்து இந்தியன் டீமில்க்குள்ள அவளை எடுப்பாங்க, மேபி எடுக்கலாம். இந்த பர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு சீரியஸாக நல்லாயிருக்கு, கன்சிஸ்டன்ஸாக பண்ணுறது. பூரா அவர் கம்பேக் கொடுத்துருக்காரு, ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது அவர் கம்பேக்கு. ஆக்சுவலாக அவருக்கும் மேபி அவருக்கும் அந்த இது கண்டிப்பாக இந்தியன் டீமுக்குள்ளே வரணும் அந்த இது இருக்கும், அதனால தான் அவர் ஆடினே இருக்காரு. கண்டிப்பாக இப்போ என்ன ஃபஸ்ட்டில் இருக்கும், டேபிள் ஃபஸ்ட்டில் இருக்கும், கண்டிப்பாக போயிடும். அவங்க சைடில் அவங்க எல்லாம் கரெக்டாக தான் பண்ணியிருந்தாங்க. பட் பவுலிங் நம்ம பேட்ஸ்மேன்லாம் பயங்கரமாக பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம பேட்ஸ்மேன் தான் மேலே இருந்தாங்க, அவங்க பவுலர்ஸ் மேலே இருந்தாங்க. ஆர்சிபி கூட விளாண்ட மேட்சோட கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம், ஆனால் ஆர்சிபி கூட வந்து இன்னும் பெஸ்ட்டாக இருந்துச்சு. எப்பயுமே மும்பை சிஎஸ்கே அப்படின்றதோட ஆர்சிபியும் சிஎஸ்கேவுமே ஒரு நல்ல மேட்ச் இருக்கும் எப்பயுமே. அதுதான் ப்ரோ மும்பை எல்லாம் அடித்து தூக்குறோம் ப்ரோ. மும்பையெல்லாம் நமக்கு ஒரு ஆளே கிடையாது, அடிக்கிறோம் ஜெயிக்கிறோம் அவ்வளோதான். மாஸ் காட்டுறோம், தலை இறங்கி ஆடுவார், மாஸ் காட்டுறோம் ஜெயிக்கிறோம் அவ்வளோதான். அவங்க பேட்டிங் ஆர்டர் வந்து மாற்றி மாற்றி அனுப்புகிறாங்க, பவுலிங் நல்ல ஆளெல்லாம் வச்சுக்கிட்டு இன்ஜூரி அது இதுன்னு நல்லா பிளான் பண்ணாமல் இருக்காங்க, அதான் தப்பு. மற்றபடி எல்லாமே நல்லா இருக்கு. சிஎஸ்கே தான் கப்பு அடிக்கும் இந்த வாட்டி. இப்போ டாப்பை ஒன்று இருக்கும் நம்ம தான், இன்னும் ஒரு மூணு மேட்ச் ஜெயிச்சா போதும் பிளே ஆஃப்குள்ளே போயிடுவோம். தோனியோட கடை சீசன்னால கப்படிச்சு கொடுத்துட்டு தான் போவார், எந்த இதுவும் இல்லை. நாங்கள் மேட்ச் போகலான் இருக்கோம், ஆக்சுவலாக லைவாக போய் பார்க்கலான் இருக்கோம், எந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸும் இல்லை. பட் மும்பை இப்போ இருக்கிற நிலைமை, இப்போ இருக்கிற நிலைமைக்கு கொஞ்சம் டஃப் தான், நமக்கு டஃப்னு இல்லை அவங்களுக்கு டஃப். கண்டிப்பாக அது இன்ட்ரெஸ்டிங்காக தான் நினைக்கிறேன். சொன்ன மாதிரி நேரில் போகலான்னு இருக்கோம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஏன்னா எப்பவுமே தெரியும் ரைவல்ஸ் மேட்ச் மும்பை சென்னை, கரெக்டாக எப்படி இருக்குமோ அப்படி இருக்கணும். ஸோ இந்தியா பாகிஸ்தான் மாதிரி தான் ஃபீல் இருக்குது எனக்கு, சென்னை மும்பை பாப்பா எப்படி இருக்கு. அதான் தலை மச்சா, தெய்வம் வைப்பு எல்லாம் விதி பழமாக போட்டு குத்துட்டாங்க, சின்ன பசங்க அழைச்சிட்டு போகிறாங்க. அவளோட பர்ஃபார்மன்ஸ் தான் கான்வே நல்லா இருந்தாரு, அவனை மட்டும் தான் பார்த்தேன், அதை அவனை மட்டும் தான் பார்த்தேன்.
அதுக்கப்புறம் கேக்கார ஆடும்போது ரிங்கு சிங்கை பார்த்தேன், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு மேட்ச். ரிங்கு சிங்கில் அடிப்பாங்கன்னு எதிர்பார்த்தீங்களா? கடைசி வரைக்கும் அடிப்பான்னு எதிர்பார்த்தேன், ஆனால் அடிக்கலையே, லாஸ்ட்டாக கொடுத்தா மிஸ் ஆயிடுச்சு. எதிர்பார்க்காதது தான், லைக் ருத்துராஜும் கான்வேயும் அடிப்பாங்கன்னு பார்த்தோம், பட் அப்சல்யூட்டாக எதிர்பார்க்காத ரெண்டு பெஸ்ட் பார்ட்னர்ஷிப் தூபாயும் ரஹானேவும். ஸோ அன்பிரடிக்டபுளாக இருந்தது, செம்மையாக அடித்தாங்க. ஓப்பனிங் தான், கேகேஆரோட ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்னால தான், இன்கேஸ் அவங்க ஃபயர் அப் ஆகியிருந்தாங்கன்னா இது கொஞ்சம் க்ளோஸாக தான் போயிருக்கும். மேபி நம்ம டிஃபெண்ட் பண்ணுறது கூட கஷ்டமாக தான் இருந்திருக்கலாம். ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் தான் கீயாக இருந்தது. ஆகாஷ் சிங் நல்லா போட்டார் ஃபஸ்ட்டு இனிஷியல் பவர் பிளே ஃபுல்லாக, ஆகாஷ் சிங்கோட பவுலர்ஸ் பவுலிங் செம்மையாக இருந்தது. கண்டிப்பாக அப்புறம் சிஎஸ்கே எல்லாம் வேறு இருப்போம் தான், கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. சென்னைக்கு அப்படியே மாறிச்சு நம்ம டீம் பேட்டிங்ல கடப்பாறை பண்றீங்க. பார்த்தா இங்கே காண்பி 50, டூபே 50, திரும்ப பார்த்தா ரகனை 24 பாலுக்கு 71 ரன், நினைச்சே வாங்க முடியல. இதே மாதிரி தொடர்ந்து நடந்தால் நமக்கு சந்தோஷம், சென்னைக்கு சந்தோஷம் தான். வாய் கண்டிப்பாக நமக்கு தான் இருந்தேன். நான் சொல்லியிருந்தேன் என்கிட்ட, சிவம் டூபே எதுக்கு இருக்கிறான், ஒரு ஒரு மேட்ச் நல்லா ஆடுறாப்புல, என்ன ஃபீல்டிங் தான் அப்பப்போ லைட்டாக ஜர்க்கு வர ஃபீல்டிங் விட்டுறாப்புல, என்ன பண்ணுறதுண்ணா இன்னும் மாசம் இருக்குது இல்லை, என்ன 150 சுருட்டிடலாம். இன்னும் தான் இன்னும் வெறித்தனமாக வெயிட்டிங்கு, மும்பையை ஓட விட்றதில்லை, மும்பையை ஓட விட்டு அனுப்புகிறோம். நம்ம தான் சென்னை தான்.